தமிழ் இலக்கணம் அறிவோம் ஸ்டூடெண்ட்ஸ் போன பாடத்தில் நாம் திணை இலக்கணம் பார்த்தோம் இல்லையா இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடியது பால் திணையின் உட்பிரிவு பால் எனப்படும் பால் என்பதற்கு பகுப்பு அல்லது பிரிவு என்று பொருள் நாம் உயர்தினை அக்ரிணை அப்படின்னு ரெண்டு திணைகள் பார்த்தோம் இல்லையா அந்த திணைகளினுடைய உட்பிரிவு தான் பால் பால் அப்படின்னா பகுப்பு அல்லது பிரிவு பால் ஐந்து வகைப்படும் அவை ஆண் பால் பெண் பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால் பாலை எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னா ஐந்து வகையாக பிரிக்கலாம் உயர்தினைக்குரிய பால்கள் மூன்று அவை ஆண்பால் பெண்பால் பலர்பால் அக்ரிணிக்குரிய பால்கள் இரண்டு அவை ஒன்றன்பால் பலவின்பால் பால் பால் ஐந்து வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம் அது என்னென்ன பால்கள் அப்படிங்கிறதும் பார்த்தோம் இந்த ஐந்து பால்களை ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க உயர்தினைக்குரிய பால்கள் அக்ரிணைக்குரிய பால்கள் அதில் உயர்தினைக்குரியது மூன்று அக்ரிணைக்குரியது இரண்டு உயிர்தினைக்குரிய பால்களில் முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது ஆண்பால் ஓர் ஆணை குறிப்பது ஆண் பால் எனப்படும் அதாவது ஒரே ஒரு ஆணை மட்டும் குறிப்பது ஆண் பால் எடுத்துக்காட்டு ரவி மதன் இரண்டாவது பெண்பால் ஒரு பெண்ணை குறிப்பது பெண்பால் எனப்படும் அதாவது ஒரே ஒரு பெண்ணை மட்டும் குறித்தால் அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா பெண் பால் அப்படின்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டு சுதா கவிதா உயர்தினைக்குரிய பால்களில் மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடியது பலர்பால் ஆண் பெண் பலரை குறிப்பது பலர்பால் எனப்படும் அதாவது பலர்பால் அப்படிங்கிறது ஆண் பெண் யாராக இருந்தாலுமே நிறையா பேர் இருக்காங்க அப்படின்னா அதைத்தான் தான் நம்ம என்ன சொல்லுவோன்னா பலர்பால் அப்படின்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டு மக்கள் சிறுவர்கள் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அக்ரிணைக்குரிய பால்கள் அக்ரிணைக்குரிய பால்களில் முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது ஒன்றன் பால் அக்ரிணையில் ஒன்றை குறிப்பது ஒன்றன் பால் எனப்படும் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே அக்ரிணைனா என்னன்னு பார்த்துருக்கோம் இல்லையா விலங்குகள் பறவைகள் தாவரங்கள் உயிரற்ற பொருட்கள் இது எல்லாமே அக்ரிணை அப்படின்னு நமக்கு தெரியும் இதில் ஒன்னே ஒன்ன மட்டும் குறித்தால் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒன்றன் பால் அப்படின்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டு மான் புறா பனைமரம் மின்விசிறி மின் அக்ரிணைக்குரிய பால்கள்ல இரண்டாவது நம்ம பார்க்க இருக்கிறது பலவின்பால் பால் அக்ரிணையில் பலவற்றை குறிப்பது பலவின் பால் எனப்படும் நிறைய இருக்கக்கூடியதை குறிப்பது தான் பலவின் பால் அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்டு இருப்பது எடுத்துக்காட்டு மான்கள் புறாக்கள் பனை மரங்கள் விசிறிகள் இது எல்லாமே என்ன அப்படின்னா பலவின் பால் ஸ்டூடெண்ட்ஸ் பால்னால் என்ன அதனுடைய வகைகள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் பார்த்தோம் கண்டிப்பாக வேறுபாடு தெரிஞ்சு எழுதுறதுக்கு இது உங்களுக்கு பயன்படும் நன்றி